ஹாய், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓல்டு குவஷன் பேப்பரில் இருக்க மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ₹30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இயந்திரத்தோட மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் குறைகிறனால இதற்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா P × 1 − R/100 n. இதில் பீன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசல். அசல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30,000. ஆர் வந்து வட்டி விகிதம். வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 10%. n வந்து இயர். ஓகேங்களா, அந்த இயர் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பிக்கு வந்து நம்ம 30,000 போட்டிருக்கோம். 1 − இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம 10/100 n பதிலாக எடுத்துருக்கோம்னா 3 எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து 30,000 இதை பாருங்கள், இந்த 10 1 பெருக்கி அதில் 1 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இங்கே இதை வந்து 1 பெருக்கணும்னா ஒரு 10 வரும். 10 1 போச்சு அப்படின்னா 9. அப்போ நம்ம 9/10³. அப்போ 30,000 × இது வந்து 3 இருக்குங்களே, அப்போ 3 தனியாக பிரிச்சுக்கிறோம். 9/10 9/10 9/10. அப்போ இங்கே 1 0 அடி ஆயிரும். இங்கே 1 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 0 இங்கே 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள், 30 × 9 இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 27 270 வரும். ஓகேங்களா, இந்த 9 பெருக்கணும்னா 81 வரும். இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 21,870 வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21,870. இரண்டாவது சம் பாருங்கள். 30 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைக்கோள வடிவ குப்பி சோப்பு கூழால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த சோப்பு கூழை கொண்டு 10 சென்டிமீட்டர் விட்டமும் 2 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள உருளை வடிவ சோப்பு கட்டிகள் எத்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே உருளை, இந்த உருளை கனளவு பார்த்தீங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா π/r² h. இங்கே அரைக்கோள வடிவ கனளவு பார்த்தீங்க அப்படின்னா 2/3 π/r³. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலாவும் இதுவும் இதுவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து எத்தனை செய்யலாம், சோப்பு கட்டிகள் உருளை வடிவ சோப்பு கட்டிகள் எத்தனை செய்யலாம் அப்படின்னு கேட்டனால நம்ம என்ன வந்து பெருக்கிக்கிறோம், இந்த ஃபார்முலாவோட இஸ்இக்வல்டு 2/3 π/r³. இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உருளையின் கனளவில் இருக்கக்கூடிய இந்த r² இந்த ஆறுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம்னா விட்டம். இந்த விட்டத்தில் பாதி பார்த்தீங்கன்னா ஆரம். அப்போ 10 பாதி பார்த்தீங்கன்னா 5. இப்போ r = 5. இப்போ h, இந்த உயரம் பாருங்கள், h உயரம். இப்போ வந்து 2 × என்ன, நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், இஸ்இக்வல்ட்டு 2/3. இங்கே r³ இங்கே r³ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஆர் வந்து இங்கே வந்து 30. அப்போ இந்த க்யூப் பதிலாக நம்ம 3 பிரிச்சிடுறோம். 30 × 30 × 30 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா 2 × 10 × n இந்த 5 வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். 2/3 × 30/5 × 30 × 30. இப்போ 5 × 6 = 30. ஓகேங்களா, 6 × 30. இப்போ n = இந்த 10 நம்ம கீழே கொண்டு போகிறோம். 2/3 × 6 × 30 இந்த 10 கீழே கொண்டு வந்தோமா, 1 10 3 10 30 × 30 வரும். இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 6 30 இது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அப்போ n = 2 6 30. இது 3 பெருக்கணும் பார்த்தீங்கன்னா 360 வரும். நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 360. தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேர்ட் சம்மில் விட்டம் 30 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 26 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வில்லி நீளத்துக்குரிய ஃபார்முலா பாருங்கள், θ/360° × 2/r. ஓகேங்களா, அடுத்து வட்டக்கோண பகுதியோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா θ/360° × π/r². ஓகேவா, நம்மளுக்கு ஆர் பாருங்கள், ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ நம்ம r = 30 ÷ 15 அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், வில்லி நீளத்துக்குரிய ஃபார்முலா பாருங்கள், θ/360° × 2π/r = இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வில்லி நீளம் 26 கொடுத்துருக்காங்க, is = 26. இப்போ பாருங்கள்,
தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு இந்த ரெண்டை வந்து நம்ம இப்படியே 26க்கு கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டா ரெண்டு 13 ரெண்டா 26. அப்போ நம்ம தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாம், தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயர்டை வந்து நம்ம ரெண்டு தடவை எழுதியிருக்கிறோம், ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அப்போ இதுக்குரியது இந்த இதுக்குரியது தீட்டா பை 360 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இதுக்கு வந்து நம்ம 13 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அந்த 13 போட்டுக்கிறோம். இங்கே ஆர் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 15 சென்டிமீட்டர். இந்த 15 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருந்தோம், இந்த 15 சென்டிமீட்டரை நம்ம இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆர் இன்ட்டு ஆர் இதில் வந்து நம்ம 15 சென்டிமீட்டரை போடுறோம். ஓகேங்களா, அப்போ இந்த 15 இன்ட்டு 13 இதை பெருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா 195 வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 195. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் 2 ரூபாய் 4 பைசா கிலோகிராம் கோதுமையை 2 ரூபாய் 88 பைசா கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் விற்றால் கிலோகிராமிற்கு 2 ரூபாய் 52 பைசா பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோதுமையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2.4 பைசா, இரண்டாவது கோதுமையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபாய் 88 பைசா, நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 ரூபாய் 52 பைசா. ஓகேவங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ இதையும் கழிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 36 வரும். ஓகேங்களா, 36 கழித்தோம்னா 0.36 பைசா வரும். இதையும் கழித்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 48 பைசா வரும். இப்போ வந்து இதை நம்ம முழு நம்பராக மாற்றுறதுக்காக 100 பெருக்கிக்கிறோம். இன்ட்டு 100 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே முழு நம்பராக வந்துடும், 36:48 வந்துடும். இப்போ இதை நம்ம 6 வாய்ப்பால் அடிக்க போகிறோம், 6 6 36, 8 6 48. ஓகேங்களா, அதே மாதிரி திரும்ப இதை அடிக்கலாம். இந்த 6 8 திரும்ப அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 3 2 6 4 2 8. இப்போ நம்மளுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:4. இப்போ 5th சம் பார்க்கலாம். NGCH என்ற வார்த்தை LEAF என்ற வார்த்தையை குறித்தால் MPQY என்ற சொற்றொடர் குறிக்கும் சொற்றொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி எம் வரைக்கும் எழுதிக்கோங்க, அடுத்து ரிவர்ஸில் என்லேருந்து இசட் வரை எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த லெட்டர் இந்த இப்படி இந்த வாக்கில் கீழே வாக்கில் எழுதிக்கோங்க NGCH, அதுக்கப்புறம் இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா LEAF இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் NL. ஓகேங்களா, இந்த NL இப்போ N எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த N இங்கே இருக்குது, L எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ ரிவர்ஸில் போயிருக்கு, ஒன்று இங்கே இப்படி இப்படி ரிவர்ஸில் போயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் ஜியும் இயும். ஓகேவா, ஜியும் இயும் இருக்குது. இப்போ இங்கே ஜி இருக்குது, இந்த ஜியிலேருந்து இ இங்கே ரிவர்ஸில் போயிருக்கு. அடுத்து சிஏ பாருங்கள், சி இங்கே இருக்குது, இங்கேருந்து அதே மாதிரி ரிவர்ஸில் போயிருக்கு. அடுத்து ஹெச்எஃப், ஹெச் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, நான் ஹெச்லேருந்து இங்கே ரிவர்ஸில் எஃப்ல போயிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இதுவும் செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ எம் எங்கே இருக்கு பாருங்கள், எம் இங்கே இருக்குது. இப்போ எம்லேருந்து ரிவர்ஸில் போனால் என்ன இருக்கும் அப்படின்னா கே வரும். அடுத்து பி, பி இருக்குது, பிலேருந்து இங்கே ரிவர்ஸில் போனீங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா என்ன வரும். ஓகேங்களா, அடுத்து கியூ இருக்குது, கியூலேருந்து ஒரு லெட்டர் விட்டு ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா ஓ வரும். ஒய் இங்கே இருக்குது, இங்கே உடலை ஒரு லெட்டர் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா W வரும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா KNOW, இதுதான் ஆன்சர்.